இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யாரு ஸ்பெஷலான கெஸ்ட் பார்க்கலாமா? லெட்ஸ் இன்வைட் லலிதா. ஹலோ லலிதா, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு லலிதா. எங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா என்ன சார் வைக்க போறீங்க? இன்னைக்கு ரா பப்பாயால அல்வா ஸ்வீட். பெர்ஃபெக்ட். அதாவது நம்ம ஷோ ஆரம்பிச்சுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அல்வா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்னு பார்த்துடலாம். பப்பாளி அல்வா செய்ய தேவையான பொருட்கள். பப்பாளி 1 கப், வெல்லம் 1 கப், பால் 1/2 கப், பாதாம் முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தோல் தேவையான அளவு. பப்பாயா ஹல்வா சமைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க இன்ட்ரடக்ஷன் முடிச்சிடலாமா லலிதா? நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடலாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க. என்னுடைய பேர் வந்து லலிதா. நான் சென்னை அரும்பாக்கத்துலேருந்து வரேன். யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் லலிதா ஆதிகேசவன் கிச்சன். சூப்பர். ஸோ ஆல்ரெடி யூடியூபர் அப்படின்றதுனால வர யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொஃபஷனல். ஸோ இன்னைக்கு சமைக்கிறதோட சேர்த்து குயிக்காக வந்து சமைக்க போகிறோம் இல்லையா? குயிக்காக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. இது நம்ம சுகர் போடாமல் வெல்லம் போட்டு பண்ணுறோம். ரொம்ப ஹெல்த்தி. எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த ரெசிபி? இது ஓன் ரெசிபி தான். அது நீங்களா கிரியேட் பண்ணி? ஆமாம். பெர்ஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வெல்லம் பார்க்க பண்ண போகிறோம் இல்லையா? ஏன்னா நீங்கள் வெல்லம் சொன்ன உடனே எனக்கு தெரியும். நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் நான். கீழே காஷ்யூஸு, பாதாம், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கீ போட்டுட்டு நம்ம கிரேட் பண்ண பப்பாயை வந்து இதில் வதக்க போகிறோம். ஓகே, ஆட் பண்ணிடலாமா? அதே நேரத்தில் நம்ம இன்னொரு பேனும் ஹீட் வச்சிருக்கோம். அப்போ அது ஜாகிரி சிரப் அதில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆ, பண்ணிக்கலாம். ஜாகிரி பாகு வெள்ளப்பாகு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, இது 1 கப். இது 1 கப். ஆமாம், ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போ வந்து கிரேட்டட் பப்பாயா வந்து 1 கப்னாக்கா இது ஈக்குவலாக வந்து ஸ்வீட்டுக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஒயிட் சுகர் போடலை, வெள்ளம் போடுறோம். 1 கப் ஜாகிரி. ஓகே. ஸோ இப்போ வெறும் வெள்ளம் ஆட் பண்ணிட்டு 1 கப் ஆட் பண்ணிடலாம். ஆமாம். ஓகே, அடுத்து அடுத்தது வாட்டர் போட போகிறோம். 1/2 கப். நம்ம எவ்வளோ வெள்ளம் போடுறோமோ அதில் பாதி அளவு வந்து வாட்டர் போடணும். ஸோ 1/2 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம வெள்ளம் பாக்கு வந்து இது லோ ஃப்ளேமில் நம்ம ஸ்டிர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஹீட் ஆனால் போதும். சூப்பர். அதில் இருக்க டர்ட்லாம் வந்துடும் நமக்கு வெள்ளத்தில். ஓகே. ஸோ வெள்ளை பாக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்தது இதில் வந்து கீ போட்டுக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் கீ. நல்லா இது மெல்ட் ஆகட்டும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் போட்டிருக்கேன். சிறுதானியத்தில் வந்து கோதுமை ரவை வச்சு ரெசிபி போட்டிருக்கேன். அப்புறம் மூலிகையில் பிரண்டை துவையெல்லாம் போட்டிருக்கேன். வெரி நைஸ். நம்ம பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. நெய்யும் சூடாயிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 கப் கிரேட்டட் பப்பாயா இருக்கு. ஸோ இதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஓகே. இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதில் வதக்கணும். ஸோ இந்த யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள் லலிதா? என்ன இன்ஸ்பிரேஷன் பிஹைண்ட் இந்த சேனல்? எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரி ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டு பிகினர்ஸும் கற்றுக்கிற மாதிரி இருக்கணும், ஹெல்த்தி ரெசிபிஸாக கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக் ஹேண்டில் யார்? இந்த கேமராமேன் யார்? எடிட்டிங் யார்? இல்லை இதெல்லாம் நானே தான் பண்ணுறேன். எல்லாமே எடிட்டிங் எல்லாமே செல்ஃப் தான். சூப்பர். எப்படி கற்றுக்கிட்டீங்க எல்லா டியூட்டோரியல்? குக்கிங் வந்து மதர்கிட்ட இருந்து. மதர் நல்லா சமையல் பண்ணுவாங்க. ஸோ குக்கிங் வந்து மதர்கிட்ட இருந்து கற்றுட்ருக்கேன். அதேமாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் பார்ப்பேன். மல்லிகா பத்ரிநாத் மேடமோட ரெசிபிஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. தாமு சார், இவரு அங்கே தாமு சார் நல்லா பண்ணுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு சொல்லி தராங்க. அதெல்லாம் பார்ப்பேன். அவரோட பிரிஞ்சால் சாப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் வீட்டில். தாமு அது சூப்பராக இருந்தது. ஓகே. அதேமாதிரி மஷ்ரூம் குர்மா பத்ரிநாத் மேடம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா வந்தது. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ஸோ பேசிக்கலி மல்லிகா ஆண்டியோட ரெசிபிஸும் நம்ம தாமுஜியோட ரெசிபிஸும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவங்க நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனோட சொல்லுவாங்க. மல்லிகா பத்ரிநாத் மேடம் மல்லிகா ஆண்டி பேசும்போது அப்படி தான் பேசுவாங்க. ஆமாம். நீங்கள் வந்து நார்மலாகவே நம்ம லஞ்சுக்கு உட்காந்தோம்னு வச்சுக்கோங்க, மல்லிகா ஆண்டியோட ஷி ஸோ இன்ஃபர்மேட்டிவ். அவங்க ஜென்ரலாகவே அந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நியூட்ரிஷன் அவங்க நாங்கள் லஞ்சுக்கு உட்காந்தாலே இதில் இது இருக்குமா, இதில் அது இருக்குமா அப்படின்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் ஷோர் அவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு ரெசிபிஸும் ஐ திங்க் தட்ஸ் த ரீசன் பிகம் சூப்பர் ஹிட். ஆமாம். ஓகே. ஸோ இப்போ கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் இப்போ மில்க் போட போகிறோம். இதில் ஆல்ரெடி பாயில் பண்ண மில்க் 1/2 கப். ஓகே. இது 1 கப் பப்பாயாக்கு 1/2 கப் போடணும் மெஷர்மெண்ட். மில்கெல்லாம் போட்டு பண்ணுறதுனால இதில் கால்சியம் நல்ல கால்சியம் ரிச்சு. பப்பாயாவில் வந்து வைட்டமின் ஏ இருக்குது. ஐசைட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வைட்டமின் ஈனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இந்த பப்பாயா. ஸோ இது ஹெல்த்தியான ஸ்வீட்டு. வெரி நைஸ். இப்போ கடைசியாக நம்ம இந்த பாகு ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? இது வந்து நல்லா குக் ஆகணும். லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் அந்த மில்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் நம்ம இதை அழகாக லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விட்டுருந்தோம். அதுவும் மில்கில் நல்லா குக் ஆகணும் அப்படின்றதுனால இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லி குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம ஜாகிரி சிரப் எடுத்து இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கலாமா? ஆமாம். வெள்ளத்தில் நிறைய அயன் இருக்குது, ஸோ அனிமியால் வராமல் நல்லா பாதுகாக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஒயிட் சுகர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாகிரி போட்டு ஸ்வீட்லாம் செஞ்சிங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதாவது நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பிகம் சச் எ ட்ரெண்ட் இல்லையா, எல்லாரும் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டாங்க. அதுவும் இந்த ப்ரொமோட்டிங் நோ சுகர் கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 100% ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த கிச்சன் குயின் செக்மெண்ட்ல மட்டுமே வந்தவங்க எல்லாரும் சொன்னதை பத்தி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மேனுஃபேக்சரிங்கே நிறுத்திடுவாங்க போல இருக்கு. ஏன்னா உண்மையாவே அந்த ஒயிட் சுகரை பத்தி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி அவர்ஸ் டு இட். ஏன்னா இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இத்தனை வருஷமா இருந்திருக்கு, ஆனால் திரும்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எல்லா வைட்டமினும் இருக்கு இதுல. இப்போ மில்கில் கால்சியம், அயன் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் இருக்குது, பப்பாயில் வைட்டமின் ஏ வைட்டமின் இ இருக்குது. ஸோ எல்லாமே பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும் பப்பாயா சாப்பிட்டா. சூப்பர். ஸோ நம்ம ஹல்வா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆக போகுது. ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லி நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஏலக்காய் பவுடர், இதில் 4 or 5 ஏலக்காய் வந்து இதில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. நம்ம கீலாம் போட்டு செய்கிறதுனால டைஜஷன் ஆகிறதுக்காக இந்த ஏலக்காய் போட்டு பண்ணுறோம். ஸோ ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. ஆமாம், அந்த ஸ்வீட்டோட ஹெவினஸே தெரியாது. ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகிடும். பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம ஹல்வா கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். போட்டு நட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். என்னங்க பப்பாளி அல்வா செய்முறை? ஒரு பாத்திரத்தில் வெள்ளப்பாக தயார் செய்து கொள்ளவும். இன்னொரு பாத்திரத்தில் நெய், துருவிய பப்பாளி, பால் சேர்த்து வேகவிட்டு அதனுடன் தயார் செய்த வெள்ளப்பாகு சேர்த்து நன்கு கலந்து ஏலக்காய் தூள் சேர்த்து பாதாம் முந்திரியுடன் பரிமாறினால் சூடான சுவையான பப்பாளி ஹல்வா தயார். இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரெசிபி, அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போது டக்கு 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 இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் பத்தி. அதுவும் ரா ஹல்வா இன்னைக்கு வந்து ஜென்ரலாவே நம்ம வந்து அசோசியேட் பண்றது பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம இதுல ஹல்வா வந்து பாக்கிறதுக்கே பயங்கர டெலிஷியஸா இருக்கு. சூப்பர் லலிதா, தேங்க்யூ சோ மச் ஃபார் த ரெசிபி. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் எங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி ஹெல்த்ல எவ்வளவு ஜாஸ்தி, எவ்வளவு ஹை இன் எனர்ஜி அண்ட் எவ்வளவு ஹை இன் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து இப்ப நீங்க கிளாரிஃபை பண்ணது சூப்பர் ஹாப்பி. பப்பாளிக்காய் கூட்டு மாதிரி செஞ்சா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்வீட்டா சாப்பிட்டா சில்ட்ரன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதனால வெல்லம் போட்டு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். சூப்பர், தேங்க் யூ சோ மச். அடுத்த வாட்டி வரும்போது இதே மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் ஜெயா டிவி ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ சோ மச். உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படி உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். ஹவ் ஸ்வீட், தேங்க் யூ சோ மச். எனக்காக நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோ அழகாக சமைச்சிருக்கு. ஆனால் அந்த காஸ்டியூம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே நான் வந்து ஈவினிங் ஆனால் அடுப்பாங்கிற ஷோ பார்ப்பேன். இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ. என் காஸ்டியூம்க்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஸ்பான்சிபிள், ஆனால் இதில் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்னோட ஸ்டைலிஸ்ட் மகா. ஸோ ஹியூஜ் ஷார்ட் ஆட் டு யூ மகா, வி லவ் யூ. அதனால இந்த புடவெல்லாம் நீங்க பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு நீங்க ரசிக்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தைகிட்டே சொல்லிடுங்க பார்த்த உடனே. ஓகே, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி அடுத்த மாதிரி எங்களுக்காக வரும்போது பியூட்டிஃபுல்லா இன்னொரு ரெசிபி எடுத்துருவாங்க சரிங்களா? தேங்க்யூ. எங்களுக்காக நீங்க இவ்வளவு அழகா சமைச்சதுக்கு எஸ்டாலோட டிசைனோ காஸ்டியூம் ஜுவல்லரி வழங்கும் 2000 rupees ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ. நாங்க ரெண்டு பேரும் போய் எங்களோட ஹெல்தியான அல்வாவை வந்து இப்போ கம்ப்ளீட்லி என்ஜாய் பண்ண போறோம். இந்த ஹல்வா உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மோர் தன் எனிதிங் ஸ்டே டியூன்ட். இன்ட்ரெஸ்டிங் ஆன இன்னொரு ரெசிபி ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை.